சாய்ந்த மருது தற்கொலை தாக்குதலுக்கு உள்ளான வீட்டை இன்று வெளிநாட்டு பிரதிநிதிகள் சென்று பார்வையிட்டனர். இதனை முன்னிட்டு அங்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஏப்ரல் 26ஆம் தேதி சாய்ந்த மருதில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் சேதமடைந்த வீட்டினை பார்வையிடுவதற்காக வெளிநாட்டு பிரதிநிதிகள் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று வருகை தந்திருந்தனர். புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் தாக்குதலுக்கு உள்ளான வீடு காணப்பட்ட நிலையில் அம்பாறை தடயவியல் போலீசார் மற்றும் மட்டக்களப்பு போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களும் இன்று வருகை தந்திருந்தார்கள். இவர்கள் கிழக்கு மாகாணத்தில் தீவிரவாத பயிற்சி இடம்பெற்ற முகாம்களையும் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக தாக்குதலுக்குள்ளான குறித்த வீட்டை இராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் சென்று தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருவதோடு அதனை கண்காட்சி பொருளாக வெளிமாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு தரப்பினர் காண்பிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த வீட்டை புனரமைத்து கொடுப்பதற்காகவே அது பார்வையிடப்படுவதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.